ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகரம் ராசி அப்படின்னு பார்த்தா பொதுவாக இவங்களுக்கு அதிகமாக உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக திகழ்வாங்க. கடின உழைப்பு அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் யார் ஒருத்தருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவத்துடன் திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மகரம் ராசியில் இருக்கவங்க. சனி பகவானோட ஆதிக்கமும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. இப்போ சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாமே உங்களை விட்டு ஓடப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இதோட சேர்ந்து பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசி அப்படின்னு சொன்னால் இது பொதுவாக நிலம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். நிலம் போல் பொறுமை அதிகமும் இருக்கும் இவங்கக்கிட்ட. இவங்க வந்துட்டு எந்த ஒரு சூழலுக்கு ஏற்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களாகவும் திகழ்வாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பொறுமை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும். மகரம் ராசியில் இருக்கவங்க ஒரு உறவு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா அப்படின்னா கூட அவங்க மேல எல்லை இல்லாத அளவுக்கு அன்பு வச்சு பாசம் காட்டக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த மகரம் ராசியில் இருக்கவங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குங்க. அது என்னென்னா, யாருக்காகவும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒருத்தரை போய் நம்ம எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி யாரையும் ஒருத்தர் போய் எதிர்பார்த்து நிற்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த விஷயத்தெல்லாமே வெறுக்குவாங்க. மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே கோபப்படுறத கூட ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துமே புரிதலில் ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு கடின உழைப்பாளிகளாக திகழ்வாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு வேலையை செய்யணும் முடிக்கணும்ட்டாங்களா எந்த எல்லைக்குமே போக தயாங்க மாட்டாங்க. சிறப்பாக செஞ்சு முடிக்கணும், அதில் வெற்றி அடையணுங்கிறது மட்டும்தான் இவங்களது குறிக்கோளாக இருக்கும். இப்படிப்பட்ட இவங்கக்கிட்ட ரகசியம் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு சுவருக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாருக்கிட்டையுமே நல்ல அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை மகர ராசிக்காரங்கிட்ட கேட்டால் அதை பற்றின முழு தகவலுமே தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் அது சரியாகவும் இருக்குன்ற மாதிரி விதத்தில் தான் அனைத்துமே இருக்கும். இவங்க யதார்த்தத்தை கடைபிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. மேலும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்பவும் இருக்கும். இவங்க கிழக்கு வந்துட்டு அவங்களது வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக அமைஞ்சுக்கணும். இப்போ பிறக்கும்போது வந்துட்டு நம்மளோட குடும்ப சூழ்நிலை சரியாக இல்லை, வளரும்போது குடும்ப சூழ்நிலை சரியாக இல்லைனாலும் இவங்க வாழும்போது கட்டாயம் அவங்களது குடும்ப சூழ்நிலை எல்லாமே சரியாக முறையாக பின்பற்றி இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த குணம் இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்துட்டு நான் எவ்வளோ சிறப்பாக எந்த வகையும் செஞ்சாலும் ஒரு சில விஷயத்தில் எனக்கே வந்துட்டு தடை தாமதம் இது எல்லாமே ஏற்படுது அப்படின்னு நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி அனுபவம் இருக்கும் இப்படிப்பட்டவங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சனி பகவான் ஏற்கனவே ராசி அதிபதிங்கிறதுனால நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வணங்கி வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்களது பேரில் அர்ச்சனையும் செஞ்சுட்டு வாங்க. உங்களது வாழ்க்கை தொழிலில் இருக்கும் அனைத்து தடைகளையுமே சனி பகவான் முறியடிப்பார். இப்போ சனி வக்கர பயிற்சியுமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகம் தரும் காலமாக அமையும். மேலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பிடிக்குன்னாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வரன் பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தின் பலனையுமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முதல்ல பார்த்துடலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்க வெளிப்படையாக பேசி வாழும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா மிகவும் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் எப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சரித்து வந்த உங்களோட ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களது குடும்பத்தில் இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிடும். பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைமை எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். இதுவரை இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
ஏன்னா குரு பகவான் பார்வையால் உங்களது நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. உங்களது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுவரை உங்களுக்கு இருந்த அனைத்து சங்கடங்களும் விலகி குலதெய்வ அருள் கிடைப்பதற்கு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழிலில் நான் எவ்வளோ முன்னேறி போனாலும் ஒரு படி வச்சுன்னா பலபடி சரிக்கு வரேன், முன்னேற்றி கொண்டு போய் என்னோடய வாழ்க்கையில் நான் சிறப்படையணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல சொல்லி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு, நீங்கள் இப்போ தொடங்கும் புதிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. செஞ்சிட்டு இருக்க தொழிலை எப்படி விரிவுபடுத்தினா நல்லதாக இருக்குங்கிற மாதிரி யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களது தொழில் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக கிரக பலன்கள் இதுவரைக்கும் உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கே நல்லபடியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களது வாழ்க்கையை நீங்கள் திறம்பட முன்னோற்றி கொண்டு செல்வதற்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எப்பவுமே ஒரு வாய்ப்பு அமையுங்க, நமக்கு அது சரியாக தப்பான்னு தெரியாமல் விட்டுருவோம். ஒரு வாய்ப்பு அமையும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறுவது எல்லாமே நம்மளோட திறமை தாங்க. அடுத்து திருவோணம் நட்சத்திரருக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் வந்துட்டு உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்குங்க. ஏன்னா யோகக்காரகன் ராகுவும் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியடைய செய்ய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். எடுத்த காரியங்கள் அனைத்தும் திறம்பட செய்வீங்க, மன வருத்தம் அனைத்தும் நீங்கும். எப்படா இந்த மன சொன்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க போகிறோம், செய்கிற வேலை சரியாக வரலன்னு வருத்தப்பட்டுருந்த உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு மன தடுமாட்டமும் இல்லாமல் ரொம்பவும் தைரியமாக செயல்படுவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் சாதகமாக அமையுங்க. மற்றவங்களால முடிக்க முடியலன்னு சொன்ன வேலையை கூட நீங்கள் திறம்பட செஞ்சு காட்டுவீங்க. இதன் மூலம் அனைவருமே உங்களை ஆச்சரியப்படும் வகையில் பார்க்க போகிறாங்க, எப்படா இவங்க இந்த வேலையை செஞ்சாங்கங்கிற மாதிரியான சிறப்பான உங்களது செயல்திறன் இருக்கும். உங்களது தன்னம்பிக்கை அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் இதுவரைக்குமே தன்னம்பிக்கை இருக்குங்க, ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் குறைபாடானதுனால வருத்தம் வந்திருக்கும் இல்லையா. இந்த மாதம் உங்களது செயல்பாடுகள் அனைத்துமே தன்னம்பிக்கையோடு நீங்கள் முன்னின்று செஞ்சு சிறப்பாக செய்து முடிப்பீங்க அனைத்து காரியத்தையும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களது கனவுகள் எல்லாமே பலிக்க செய்வதற்கு அவரது அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவு மன மகிழ்ச்சியான நிலைகள் ஏற்படும். உங்களோட பிள்ளைகளால் நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டிருந்தாலும் அந்த கவலைகள் எல்லாமே தீர்ந்து இன்பம் காண்வீங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு கூடிய வரைவில் நல்ல வரணும் கிடைக்கும். சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புமே அமையுங்க. ஏன்னா கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு எல்லாமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். கடனை கட்ட முடியல, தொழில் நடக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு உங்களது தொழில் திறம்பட செய்வதன் மூலம் கடன்களை அடைக்குவதற்கெல்லாமே இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் புதிய தொழில் தொடங்கினாலுமே அது பலன்கள் அப்படிங்கிறது நல்லதாக வருங்க. வியாபாரம் உறுதியாகுங்கிறதுனால உங்களது அனைத்து தடைகளுமே நீங்கி இதுவரைக்கும் வாங்க நினைத்த பொருட்கள் அனைத்துமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மேலும் தொழில் வியாபாரம் விருத்தியாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. அடுத்து தனுசு ராசியில் உள்ள அவிட்டம் 1-2 பாதம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உண்மையை உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வந்துட்டு அனைத்துமே முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் மாதமாக இருக்குது. ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் 5 இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது முயற்சிகள் அனைத்திலுமே வேகம் அப்படிங்கிறது இருக்குங்க. மேலும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்புமே அமையுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் மட்டும் கொஞ்சம் படாதீங்க, நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. குரு பகவான் அங்கே இணைந்திருக்கிறதுனால நன்மையில் முடிவதற்கான வாய்ப்புமே இருக்குது. இருந்தாலும் சிந்தனை யோசனை கவனம் இது எல்லாமே உங்களுக்கு தேவைதாங்க. உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதம். தொழில் சரியாக நடக்கலன்னு வருத்தப்பட்டுருவங்க இருந்தவங்களுக்கு தொழில் வந்துட்டு நல்ல வகையில் முன்னேற்றம் காணும் வகையில் இருக்கும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் உங்களது வாழ்க்கையை விட்டு ஓடுது அப்படின்னு சொல்லலாம். உங்களது உடல்நிலையில் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் மாதமாக அமைஞ்சிருக்கு. மேலும் வந்துட்டு கோயில் வேண்டுதல் கூட நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் வரும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு
நிறைய பேருக்கு வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறதுனாலேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் தொடரும். உங்களுக்கு படிப்புள்ள மாணவர்களுக்கு இந்த மாதம் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க. இதுவரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கே மன மகிழ்ச்சி அடையும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்கும், குடும்பத்திலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. மேலும் உங்களது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும், குடும்ப சூழ்நிலையுமே மகிழ்ச்சி தரும் வகையில் உங்களுக்கு அமையுங்க இந்த மாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சனி பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.